வணக்கம் மீடியா செவன் செய்திகள் கனமழையால் தத்தளிக்கும் கேரளம் இராணுவ உதவியை நாடும் மாநில அரசு கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது தொடர் மழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு பதினைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இடுக்கியில் இடைமலையர் அணையில் இருந்து அறுநூறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இடுக்கி அணையின் இரண்டாயிரத்து நானூற்று மூன்று அடியில் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டு அடி நிரம்பியுள்ளது கோழிக்கோடு வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதனை அடுத்து கோழிக்கோடு நகர் மத்திய வடக்கு கேரள பகுதிக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழு விரைந்துள்ளனர் கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மக்களை காக்க இராணுவம் கப்பற்படை கடலோர காவல்படை தேசிய பேரிடர் மீட்புக் குழு ஆகியவற்றின் உதவியை கேரள அரசு நாடியுள்ளது தற்போது மூன்று மீட்புக் குழுவினர் வருகை புரிந்துள்ளதாகவும் இரண்டு மீட்புக் குழுவினர் விரைவில் பரவுள்ளதாகவும் ஆறு கூடுதல் மீட்புக் குழுவின் உதவியை கேட்டுள்ளதாக முதலமைச்சர் பிரணாயி விஜயன் தெரிவித்துள்ளார் கொச்சியின் சர்வதேச விமான நிலையத்தில் செயல்பாட்டு பகுதியில் தண்ணீர் புகுந்துள்ளது இதனால் அறிவிப்புடன் குறுகிய காலத்திற்கு மட்டும் விமான நிலையம் மூடப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் நீண்டகாலம் பார்க்கிங் மற்றும் வேறு நிலையங்களிலிருந்து வழிமாற்றம் என எதற்கும் அனுமதி வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது